ஹே லவ்லீஸ், இன்னைக்கு உங்களுக்கு கடலைக்கறி தான் நான் இங்கே சமைச்சு காட்ட போகிறேன். வெல்கம் டு விஷ்ணு மாயாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலைக்கறி சூடு புட்டோட ஆஹா. ஸோ இந்த கடலைக்கறி சமைக்கிறதுக்கு நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த கருப்பு கடலை, அதாவது பிளாக் சன்னா. இதை நான் ஒரு 150 கிராம் எடுத்து ராத்திரி பூரா இதை ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி, இதை ஊற வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நான் ஒரு 4 விசில் வச்சேன் வேகிறதுக்கு. நீங்கள் எத்தனை நேரம் ஊற வைக்கிறீங்களோ, உங்கள் குக்கரோட கெப்பாசிட்டி எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி விசில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வெந்துடுச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது இப்படி கையில் சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணாலே உடையிற மாதிரி இருக்கணும். இந்த லெவலுக்கு பண்ணிட்டு இதை மத்து வச்சு லைட்டாக ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டுக்கலாம். அடுத்தது இப்போது நம்ம இதை சமைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணது போட்டு வதக்கணும். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இதில் ட்ரை ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 சிட்டிகை மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதை சேர்த்து ஒரு 2 செகண்டு இதை வதக்கிட்டு ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இங்கே தக்காளி வதங்கின அப்புறமும் ட்ரை ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா அந்த ட்ரை ஸ்பைஸ் மிளகாத்தூள்லாம் போட்டது கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதை நல்லா தக்காளி வெந்து குழையிற அளவுக்கு வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே ஸ்டவ் அணைச்சிட்டு இதை ஆற விட்டுட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த லெவலுக்கு. இப்போது அகெயின் கடாய் சூடு பண்ணிவிட்டு தாளிச்சுட்டு இதுலேயே நம்ம கறி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு பொரித்து எடுக்கணும். கடுகு பொரியும் போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் 2 போட்டு வதக்கிட்டு இஞ்சி மெலிசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணது போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். தேங்காய் கொத்து, நல்ல சின்ன சின்ன தேங்காய் கொத்து போட்டு ஃப்ரை நல்லா பண்ணிவிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி போட்டு வதக்கணும். அடுத்தது ஒரு வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு 1 தக்காளி சாப் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தேவைப்பட்டால் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு இதை வதங்கிறதுக்கு ஒரு 2 கல் உப்பு போட்டு வதக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சு கொஞ்சம் வேக விடலாம். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி இப்படி நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த தாளிப்பு வதக்கெல்லாம் வதக்கினோம்லையே அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணியே கொஞ்சம் கலந்து கழுகி விட்டுருக்கேன். அடுத்தது நம்ம கடலில் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த ஸ்டாக், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், ஹெல்த்தியும். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி திக்னஸ்ஸு தேவையோ கறிக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இது கொதிக்கட்டும். இது ஒரு கொதி வரும்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடலையில் உப்பு ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு கொஞ்சமாக இடித்த அந்த கடலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது நல்ல ஒரு கொதி வரட்டும் ஹை ஃப்ளேமில். கொதித்த உடனே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து இது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா வேக விடணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா வெந்துடும், எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும் பாருங்கள். இப்போவே இது கொஞ்சம்
திக்காகிடுச்சு. இப்போது ஸ்டவ் அணைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் ஊற்றி லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை மூடி எடுத்து வச்சுடுவோம். நம்ம புட்டு ரெடி ஆகிற வரைக்கும் பக்கத்தில் சுட சுட புட்டு அவிச்சு எடுத்து இதை ஒரு பிளேட்டில் சூடாக பரிமாறி நம்ம அட்டகாசமாக ரெடி பண்ண கடலைக்கறி இருக்கு இல்லையா, அதையும் ஒரு சர்விங் பவுலில் எடுத்து புட்டு கூட சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். தேவையான அளவு எடுத்துக்கோங்க சர்விங் பவுலில். நம்ம புட்டோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணுங்கள், அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஷுவராக இது பிடிக்குங்க. பிடிச்சிருந்தா என்னோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீட்லேயே சேஃபாக இருங்க. ஹாப்பி வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.